புனித சூசையப்பரை நோக்கி ஜெபம். புனித வல்லநாதரே, உம்முடைய பாதுகாவல் இறைவனின் அரியாசனத்தின் முன் பெரியதும் தீவிரமாய் செயல்படுவதுமாயிருக்கிறது. எனது ஆவல்களையும் ஆர்வங்களையும் உம் திருமுன் வைக்கிறேன். உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக அவரிடமிருந்து எல்லா ஆன்மீக நன்மைகளையும் உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் எனக்கு பெற்று தருவீராக. உமது விண்ணக வலிமையை இவ்வுலகில் காண்பிப்பதற்காக விண்ணக தந்தைக்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் செலுத்துகிறேன். புனித வல்லநாதரே, உம்மையும் உமது கரங்களில் அயர்ந்து உறங்குகின்ற குழந்தை இயேசுவையும் தியானிப்பதில் நான் ஒருபோதும் சோர்வடைய மாட்டேன். உமது இதயத்தின் அருகில் இயேசு இளைப்பாறுகையில் நான் அருகில் வர துணியேன். என் பெயரால் நீர் அவரை அரவணைத்து அவரது அழகிய தலையில் முத்தமிட்டு நான் இறுதி மூச்சு விடும் வேளையில் அந்த முத்தத்தை எனக்கு திருப்பி தரும்படி மன்றாடுவீராக. மரண தருவாயில் இருக்கும் ஆன்மாக்களுக்கு பாதுகாவலரான புனித வல்லநாதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உபவேளை ஜெபம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூய ஆவியால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றுங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றுங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றுங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாற்றி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இன்றைய புனித கஷ்பர் 1786 1836 ரோமை கல்லூரியில் இவர் கல்வி பயின்று குரு பட்டம் பெற்றார். நெப்போலியனது இராணுவம் ரோமையை கைப்பற்றியதும் ஏராளமான குருக்களும் தம் புனித நகரில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். நெப்போலியனது வீழ்ச்சிக்கு பின் கஷ்பர் ரோமைக்கு திரும்பினார். அங்கு 5 ஆண்டுகளாக மக்கள் குருக்களின்றி வாடியிருந்தார்கள். களைப்பை கவனியாமல் ஊர் ஊராய் போய் மறையுறைகள் நடத்தினர். திரு இரத்த சபை என்னும் துறவர சபையை நிறுவினார். கைவிடப்பட்ட கெட்டவர்கள் நிறைந்த ஒரு நகரை தலைமை ஸ்தாபகமாக தெரிந்து கொண்டார். இவரும் இவருடைய குருக்களும் இத்தாலி நாடு முழுவதும் சுற்றி திரிந்து பொது தியான பிரசங்கம் செய்து வந்தார்கள். இவர்கள் வல்லமை வாய்ந்த புதிய வழிகளை கையாண்டு வந்தனர். பொது தியான பிரசங்கங்களில் கடைசி நாளில் கெட்ட புத்தகங்களும் படங்களும் பொருட்களும் பொது இடத்தில் எரிக்கப்படும்.
ஒரு சிலுவை நட்டுவார்கள். நன்றியில் கீதங்கள் பாடப்படும். பின்னர் வேறு இடங்களில் பிரசங்கிக்கும்படி போவார்கள். பாப்பானவர் தம் கைப்பட இவருக்கு ஒரு கடிதம் எழுதி மிக பரிகாரமான நிலையில் இருந்த நேப்லஸ் நாட்டை காப்பாற்றும்படி கேட்டுக்கொண்டார். அங்கு பாப்புவின் விருப்பப்படி 6 மடங்களை இவர் நிறுவினார். தொல்லைகள் வந்து கொண்டே இருந்தது என்றாலும் வேலைகள் முடிந்தது. உலகெங்கும் போய் வேதம் போதித்து விரும்பிய இவர் தம் சன்னியாசியில் பல மொழிகளை கற்க வேண்டுமென்று கட்டளையிட்டார். சிந்தனை: கடவுளுக்காக களைக்கும் உழைக்கும் வரை இத்துணை இனிமையாக இருந்தால் மோட்சத்தில் அவரது அனுபவிப்பது சுலபம். புனித கஸ்பர் ஜெபம்: நித்திய பிதாவே, இறக்கிற பாவிகள் மனம் திரும்ப இயேசுவின் திரு ரத்தத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆமென். அன்றேவா என் நமுதே.
ஆண்டவரே, உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். உம் ஏழையரின் ஆன்மாக்களை ஒருபோதும் கைவிடாதேயும். ஆண்டவரே, எழுந்து வாரும், உமது வழக்கை நீரே நடத்தும். உமை நாடும் குரலை மறவாதேயும். திருப்பாடல்கள் 73, இறைவசனம் 20. அன்புக்கினியவர்களே, வாரத்தின் புதன்கிழமை திருக்குடும்பத்தை நினைவு கூறுகின்ற நாள். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரும் தலைமை பொறுப்பாளருமான புனித சூசையப்பரின் வணக்கமிகு நாளும் கூட. எனவே இந்த பெரும் நோய் தொற்று காலத்தில் நம் குடும்பங்களை எல்லாம் திருக்குடும்பத்தின் பாதுகாவலில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்னும் சிறப்பாக இந்த திருக்குடும்பத்திடம் பல்வேறு இயற்கை பேரிடர்களால் அவதியுறும் குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரின் பெரும் மன்றாட்டால் பல்வேறு இயற்கை பேரிடர்களுக்கு உட்பட்டிருக்கும் இந்த குடும்பங்கள் வளமுடனும் நலமுடனும் மீண்டும் இயல்பு வாழ்வுக்கு திரும்ப ஜெபிப்போம். அதேவேளையில் இந்த திருக்குடும்பத்தின் பரிந்துரை பல்வேறு தேவைகளை முன்னெடுக்கின்ற குடும்பங்களுக்காகவும் அன்றாடுவோம். அன்புக்கினியவர்கள், இன்றைய தெய்வீக திருப்பலியில் அமெரிக்க வாழ் திருவாளர் சுனில், திருமதி ஷீபா சுனில் குடும்பத்தினரின் சிறப்பு கருத்துக்களுக்காகவும், திருமதி ராணி லக்ஷ்மணன் ஜோனிகா இவர்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் உடல் நலத்துக்காகவும், திருவாளர் ரெமிஜியஸ் சேவியர் இவருடைய ஆன்ம இலைப்பாறுதலுக்காகவும், திருமதி பிரமிளா மகிமைதாஸ் இவருடைய ஆன்ம இலைப்பாறுதலுக்காகவும் இன்றைய திருப்பலியிலே ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம்மையெல்லாம் கடவுளின் மக்களாயிருக்க அழைப்பு விடுக்கிறது. கடவுளின் மக்களாய் இருப்பது என்பது என்ன? கடவுளின் மனநிலையோடும் கடவுளின் தன்மையோடும் செயல்படுவது என்று வரையறுத்து கொள்ளலாம். இன்றைய நற்செய்தியில் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு அத்தகைய படிப்பினையை வலியுறுத்துவதாய் சொல்லப்படுகின்றது. நம்முடைய வழக்காற்றிலே ஒரு சொல்லாடல் இருக்கிறது, ட்ரை டு லேர்ன் சே நோ டு சம்படி ஆர் சம்திங் என்று குறிப்பிடுவார்கள். சில சமயங்களில் இல்லை என்றும் முடியாது என்றும் சொல்ல வேண்டும், சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள். இன்றைய நற்செய்தியில் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு இப்படித்தான் சொல்லுகின்றார், நீங்கள் ஒருவரை திருத்திட முயற்சிக்கின்ற பொழுது உங்கள் திருத்தத்திற்கு செவிமடுக்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய உறவு நீடிக்கட்டும். ஒருவேளை உங்களுடைய திருத்தத்தை அவர் விரும்பவில்லை என்று சொன்னால் அவர் உங்களுக்கு அந்நியராக இருக்கட்டும் என்று குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, பல வேளைகளில் அடுத்தவருடைய அறிவுரையை நாம் செவிமடுக்கக்கூட விரும்புவதில்லை. அறிவுரையை நாம் நிராகரிக்கிறோம் அல்லது அறிவுரையை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்பதை விட அறிவுரைக்கு செவிமடுக்கக்கூட விரும்புவதில்லை என்பதுதான் உண்மை. இதனால்தான் என்னவோ இன்று சமூகத்திலும் குடும்பங்களிலும் பல்வேறு உறவு சிக்கல்கள் ஏற்படுகிறது, ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. இந்த உறவு சிக்கலை நாம் சரி செய்து கொள்வதற்கே இன்றைய இறைவார்த்தை வழிபாடு, குறிப்பாக இன்றைய நற்செய்தி நமக்கு அறிவுரை வழங்குகிறது. கடவுள் பல வேளைகளில் நம்மை கண்டிப்பது நாம் திருந்துவதற்காகத்தான். இதை திருமுகங்களிலும் நாம் வாசிக்கின்றோம். கடவுளுடைய கண்டிப்பு நேரடியாய் இல்லாத பட்சத்தில்
நம்முடைய குடும்பத்தினுடைய மூத்தவர்கள், குடும்பத்தினுடைய பொறுப்பாளர்கள் அல்லது தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்கள் கொடுக்கின்ற பொழுது அது நம்முடைய வாழ்வுக்கான நற்செய்தி என்பதாகவே நாம் எடுத்துக்கொண்டு நம்மை மாற்றிக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இத்தகைய சிந்தனையை வழங்கும் இறை வார்த்தைக்கு நாம் நம்மை செவிமெடுக்க தயார்படுத்தி கொள்ள நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். இயலாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாதையை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிறையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். ஏலாமல இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்ளுகின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் வன்னிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்ட இயேசு கிறிஸ்து வழியாக நாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். எருசலேமில் செய்யப்படும் அருவருக்கத்தக்க செயல்களுக்காக புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளங்கிடு. இறைவாக்கின எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறைவாத்தை 1-7, அதிகாரம் 10 இறைவாத்தை 18-22 முடிய. ஆண்டவர் என் செவிகளில் உரத்த குரலில் நகருக்கு தண்டனை வழங்குவோரே, நீங்கள் ஒவ்வொருவரும் உன் கொலை கருவியை கையில் ஏந்தி நெருங்கி வாருங்கள் என்றார். இதோ 6 ஆட்கள் வடக்கு நோக்கி இருக்கும் மேல் வாயில் வழியாக வந்தனர். ஒவ்வொருவர் கையிலும் 2 கொலை கருவி இருந்தது. அவர்களுடன் 40 உடுத்தி எழுதும் மைக்கூட்டை இடையில் வைத்திருந்த ஒருவனும் இருந்தான். இவர்கள் உள்ளே வந்து வெண்கலை பீடத்தின் அருகில் நின்றனர். அப்பொழுது இஸ்ரேலின் கடவுள் அதை மாற்றி அது தங்கியிருந்த கெருபிகளை விட்டு மேலெழுந்து இல்லத்தின் வாயிற்படிக்கு வந்தது. உடனே ஆண்டவர் 40 உடுத்தி எழுதும் மைக்கூட்டையை தன் இடையில் வைத்திருந்த அம்மனிதரை அழைத்தார். பின் ஆண்டவர் அவரை நோக்கி, நீ எருசலேம் நகரங்கள் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளங்கிடு என்றார். என் செவிகளில் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது, நீங்கள் அவர் பின்னால் நகரங்கள் சுற்றி வந்து தாக்குங்கள். உங்கள் கண்ணில் இன்று யாரையும் தப்ப விட வேண்டாம், இரக்கம் காட்ட வேண்டாம். முதியோர், இளைஞர், கன்னியர், குழந்தைகள், பெண்கள் அனைவரையும் கொன்றொழியுங்கள். அடையாளம் இடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள். என் தூயகத்திலிருந்து தொடங்குங்கள் என்றார். அவர்களும் ஆண்டவரது இல்லத்தின் முன் நின்று முதியோரிலிருந்து தொடங்கினர். அவர் அவர்களை நோக்கி, கோவிலை கரைப்படுத்துங்கள், முற்றங்களை கொலை கொண்டவர்களால் நிரப்புங்கள், புறப்படுங்கள் என்றார். அவர்களும் நகருக்கு சென்று வெட்டி வீழ்த்தினார்கள். ஆண்டவரது மாட்சி கோயில் வாயிற்படியில் விட்டு கிருபுகளின் மேல் வந்து நின்றது. என் கண்ணெதிரே கிருபுகள்
தங்கள் இறக்கைகளை விரித்து நிலத்திலின்றி மேலெழுந்தன. அவை சென்றபோது சக்கரங்களும் அவற்றுடன் சென்றன. ஆண்டவரது இல்லத்தில் கிழக்கு நுழைவாயிலிருந்து அவை நின்றன. இஸ்ரேலின் கடவுளது ஆட்சி அவற்றின் மேல் இருந்து கெபா ஆற்றோரம் இஸ்ரேலின் கடவுளுக்கு கீழே நான் கண்ட உயிரினங்கள் இவை. அவை கருவிகள் என்று நான் தெரிந்து கொண்டேன். அவை ஒவ்வொன்றுக்கும் நான்கு முகங்களும் நான்கு இறக்கைகளும் இருந்தன. அவற்றின் இறக்கைகளின் கீழ் மனிதன் கையில் சாயல் இருந்தது. அவற்றின் முகச் சாயல் கெவர் ஆற்றோரம் நான் கண்ட முகங்களைப் போன்றே தோன்றியது. அவை ஒவ்வொன்றும் நீர்முகமாக சென்றன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களை விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. பல்லவி: வானங்களை விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. கீழ்த்திசை முதல் மேற்திசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி: வானங்களை விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளவியே உயர்ந்தவள் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் மையகத்தையும் குனிந்து பார்க்கிறார். பல்லவி: வானங்களை விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 18, இறை வசனங்கள் 15-20 முடிய. இயேசு தம் சீடர்களிடம் கூறியது: உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால், நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்கு மூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவி சாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவி சாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால், விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருளுவார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன்.
இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, கொரோனா என்னும் பெரும் நோய் தொற்று இதுவரை 700,000+ அதிகமான உயிர்களை உலகளவில் எடுத்து கொண்டது என்பது ஊடகங்களும் செய்தித்தாள்களும் நமக்கு தருகின்ற செய்தியாக இருக்கிறது. 1.5 கோடிக்கும் அதிகமானோர் நோய் தொற்றினால் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதும் மற்றொரு செய்தி. நாளுக்கு நாள் இதுவரை பெருமளவில் மக்கள் தொகை இருந்த இடத்தில் பரவிக்கொண்டிருந்த நோய் தொற்று இப்பொழுது குறைவாக மக்கள் தொகை இருக்கின்ற இடங்களிலும் பரவிக்கொண்டிருக்கிறது என்பது அதிர்ச்சி தகவலாக இருக்கின்றது. இந்த நோயின் காரணமாய் பொது முடக்கம் அமலுக்கு உலகம் முழுவதும் கொண்டு வரப்பட்டது. இப்பொழுது பல்வேறு பகுதிகளில் அல்லது பல்வேறு நாடுகளில் பொது முடக்கத்தில் நிறைய தளர்வுகளை கொடுத்து மீண்டும் இயல்பு நிலைக்கு நாடுகள் திரும்பிட அந்தந்த அரசுகள் உதவி கொண்டிருக்கின்றன அல்லது பணிகளை முடக்கி விட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பொது முடக்கு சூழலில் குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் பல சமூக விரோத நிகழ்வுகளும் நடந்தேறியது, இப்பொழுதும் கூட நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் ஒன்றாக கடந்த 3-4 தினங்களாக ஊடகங்களை அதிகமாய் ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற செய்தி நம்முடைய தமிழகத்தினுடைய மையப்பகுதி என்று சொல்லப்படுகின்ற திருச்சியின் ரயில்வே துறைக்கு சொந்தமான இந்த பொன்மலை ரயில்வே கட்டுமான பணிகள் நடைபெறுகின்ற இடத்தில் குறிப்பாக தொடர்ந்து வட மாநிலத்த இளைஞர்கள் பணிக்கு அமர்த்தப்படுவது, நேற்றைய தினம் கூட பல்வேறு கட்சிகள் ஒன்று கூடி நம்முடைய தமிழக இளைஞர்களுக்கு மத்திய அரசினுடைய இந்த துறையில் பணி வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கர்நாடகாவினுடைய முதல்வர் குறிப்பிடுகின்றார், கர்நாடகாவில் 90%+ அதிகமான வேலை வாய்ப்புகள் கர்நாடக மண்ணிற்கு உரியவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இப்பொழுது எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியான மாநிலமாக உருவாகி கொண்டிருக்கின்ற ஆந்திராவினுடைய ஜெகன்மோகன் அவர்களுடைய தலைமையிலான ஆட்சியில் பல்வேறு வளர்ச்சி பணிகள் எடுக்கப்படும் சூழலில் அவரும் கூட இதைத்தான் குறிப்பிட்டார், என் மாநிலத்தில் என்னுடைய மாநிலத்தை சார்ந்தவர்களுக்குத்தான் முதன்மை பணியிடங்கள் வழங்கப்பட வேண்டும் அல்லது முதலில் அவர்களுக்குத்தான் பணிகள் வழங்க வேண்டும் என்று சொல்லி. இதே கருத்தைத்தான் வட மாநிலத்தினுடைய பல்வேறு முதல்வர்களும் குறிப்பிட்டிருக்கின்ற பட்சத்தில் தமிழகத்தில் மட்டும் என்ன நடக்கிறது என்பது நமக்கு பெரும் வருத்தத்தையும் அதீத கோபத்தையும் கூட கொடுக்கிறது. இங்கு ஏற்கனவே 500,000 இளைஞர்கள் படித்து வேலையில்லாமல் திண்டாடுகின்ற பட்சத்தில் பல்வேறு மத்திய அரசினுடைய அலுவலகங்களிலும் பல்வேறு பணிகளிலும் தொடர்ந்து வட மாநிலத்தவர் இங்கு பணியமர்த்தப்படுவது கண்டனத்துக்குரியது என்பதை ஒவ்வொரு முறையும் தமிழகத்தின் மீது அக்கறை கொண்டுள்ள சமூக ஆர்வலர்களும் கட்சிகளும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தாலும் தற்பொழுது ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றவர்கள் அதை குறித்த எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. எடுத்துக்காட்டாக நாம் இப்பொழுது பேச ஆரம்பித்த
அந்த திருச்சியில் உள்ள பொன்மலை ரயில்வே துறை பணியிடமாக இருக்கட்டும், ஏறக்குறைய 500க்கும் அதிகமான வடமாநில இளைஞர்கள் இந்த பெரும் நோய் தொற்று காலத்தில் அங்கு பணியமர்த்தப்படுகின்றார்கள். நேற்றைய தினம் அங்கு நேர்முக தேர்வு கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்கின்ற செய்தியை ஊடகங்கள் நமக்கு கொடுத்தன. இப்பொழுது நமக்கு நிறைய கேள்விகள் எழும்புகிறது. எல்லா மாநிலங்களிலும் இ பாஸ் முறை ரத்து செய்யப்பட்ட சூழலில் தமிழக அரசினுடைய கெடுபிடியான நிலையில் இ பாஸ் முறை இங்கு அமலில் இருக்கிறது. எப்படி வட மாநிலத்தவர்கள் தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டார்கள்? எதன் அடிப்படையில் அவர்களுக்கு இந்த இ பாஸ் வழங்கப்பட்டது? காரணம், ஏற்கனவே சிறுதொழில் செய்வோர்கள் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு பயணிக்க முடியாத சூழல், குடும்பங்களில் இறப்பு நிகழ்வுகளோ அல்லது திருமண நிகழ்வுகளோ குறைந்தபட்ச அளவில் மக்கள் பங்கெடுக்க அனுமதி இருக்கும் சூழலில், அந்த நிகழ்வுகளிலும் பங்கெடுக்க முடியாத அளவுக்கு தொடர்ந்து இ பாஸ் நிராகரிக்கப்படுகின்ற பொழுது வட மாநிலத்தவருக்கு மட்டும் எப்படி இ பாஸ் கிடைக்கிறது, அல்லது யார் கொடுக்கிறார்கள், அல்லது யார் அவர்களை அந்த பகுதிகளிலிருந்து அழைத்து வருகின்றார்கள்? இப்படித்தான் நம்முடைய இளைஞர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய வேலை பறிக்கப்படுகிறது. ஏற்கனவே அந்த நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் முடித்தவர்கள் பல ஆயிரம் பேர் இருப்பதாக அந்த பகுதியில் இருக்கின்ற செய்தி நிறுவனங்கள் நமக்கு ஊடகங்களில் செய்தியை கொடுக்கின்றது. ஏற்கனவே இந்த ரயிலை இயக்குவதற்கான பயிற்சியை முடித்தவர்கள் 5000க்கும் அதிகமான இளைஞர்கள் திருச்சி மற்றும் திருச்சியை சுற்றி இருக்கின்ற பகுதிகளில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எலக்ட்ரிஷியன்ஸ் வேலைகளை முடித்து பயிற்சி பெற்றவர்கள், பதிவு செய்திருக்கின்றவர்கள் பல ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி நம்முடைய இளைஞர்கள் வேலையின்றி தவிக்கும் பட்சத்தில் வட மாநிலத்திலிருந்து தொடர்ந்து இளைஞர்கள் இங்கு தமிழகத்தினுடைய பல்வேறு மத்திய அரசினுடைய அலுவலகங்களில் பணியமர்த்தப்படுவது உண்மையில் நமக்கு பெரும் வருத்தத்தையும் வேதனையையும், நம்முடைய இளைஞர்கள் நிராகரிக்கப்படுகின்றார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள், நம்முடைய தலைவர்களால் இது முன்னெடுக்கப்படுகிறது என்பது பெரும் வருத்தத்தை கொடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியின் பின்னணியில் இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டை நாம் தியானிக்க முயற்சி செய்வோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு தம்முடைய சீடர்களிடம் கூறியதாகவே துவங்குகின்றது. இயேசு சொல்லுகிறார், உங்கள் சகோதர சகோதரர்கள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்கு மூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்று நாம் வாசித்தோம். இந்த நிகழ்வுகள் குறித்து தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் அல்லது பல்வேறு நடுநிலை பத்திரிகைகள் அரசுக்கு தங்களுடைய கருத்தை முன்மொழிகின்ற பொழுது அரசு செவிடன் காதல் ஊதிய சங்கு போலவே செயல்படுகின்றது. எனவே தான் தொடர்ந்து இப்படி வட மாநிலத்தவர்கள் நம்முடைய பகுதிகளில் பணியமர்த்தப்படுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, சில சமயங்களில் நம்முடைய அரசியல் சூழல் இதுவாகத்தான் இருக்கிறது. இன்று இந்த சமூகத்தின் மீது அக்கறையுடைய அநேக சமூக ஆர்வலர்கள் 1000 கணக்கில் இருக்கின்றார்கள். மக்கள் மத்தியில் அவர்களுக்கென்று பெயர் இருக்கின்றது. இதற்கு முன்பு எடுத்த பல்வேறு முன்னெடுப்புகளுக்கு அவர்களுக்கான பெருமளவு ஒத்துழைப்பெல்லாம் இருந்திருக்கிறது. இது குறித்த செய்தியெல்லாம் அப்பொழுது தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு சொல்லப்படுகின்றது. ஆனால் இவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும், சரி செய்ய வேண்டும், நமது சமூகத்தை நாம் முன்னேற்ற வேண்டும், நம்முடைய இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்து அவர்களுடைய பொருளாதாரத்தை அல்லது நம்முடைய மாநிலத்தின் பொருளாதாரத்தை முன்னுக்கு எடுத்து செல்ல வர வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் தொடர்ந்து நிராகரிக்கப்படுகின்றது. அப்படி என்று சொன்னால், நான் முதலில் குறிப்பிட்ட அந்த ஒரு ஒத்தை செய்தி, அடுத்தவருடைய கருத்துக்களுக்கு நாம் செவிமடுக்க மறுப்பது. ஏற்கனவே நம்முடைய வழக்காற்றில் சொல்லாடல் ஒன்று இருக்கிறது, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்லப்படுகிறது. இப்படி தொடர்ந்து வட மாநிலத்தவர்கள் தமிழகத்தினுடைய இளைஞர்களுடைய பணிகளை வேண்டுமென்றே பறிப்பதற்கு மத்திய அரசு
சூழ்ச்சியை கடந்த 6 ஆண்டுகளாக செய்து கொண்டுதான் இருக்கிறது. இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் மத்திய அரசினுடைய முன்னெடுப்புகளை செயல்படுத்துவதற்கான சூழல் இருக்கின்ற பொழுது தொடர்ந்து தமிழகத்தின் மீது பேராபத்துக்களை விளைவிக்கின்ற திட்டங்களை இங்குதான் முன்மொழிகின்றார்கள். அது கதிராமங்கலம் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், அல்லது கெயில் நிறுவனத்தினுடைய ப்ராஜெக்டாக இருக்கட்டும், அல்லது 8 வழி சாலையாக இருக்கட்டும், எல்லாமே நம்முடைய வாழ்வாதாரங்களை அறுத்தெடுக்கின்ற அல்லது வாழ்வாதாரங்களை முற்றிலுமாய் நிலைகுலைய செய்கின்ற முன்னெடுப்புகளைத்தான் மத்திய அரசு தமிழகத்தின் மீது திணித்து கொண்டிருக்கின்றது. இதை எதிர்க்கின்ற பட்சத்தில் அல்லது இது வேண்டாம் என்று தங்களுடைய கருத்துக்களை நன்கு விதமாக எடுத்து சொல்லுகின்ற பொழுது அதை நிராகரிப்பதாகவே இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் இயேசு இதைத்தான் குறிப்பிடுகின்றார். செவி கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவர் நன்மையானதை உங்களுக்கு அறிவிக்கின்ற பொழுது, சொல்ல முயற்சிக்கின்ற பொழுது அவருக்கு செவி கொடுங்கள். அது ஒருவேளை உங்களை மாற்றிக்கொள்வதற்கு, திருத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் என்று இன்றைய நற்செய்தியில் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்கள், இந்த சிந்தனையை இன்று நம்முடைய குடும்ப சூழலுக்கு கொண்டு வருவோம். இன்று அநேக குடும்பங்களில் பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்கு சிலவற்றை முன்மொழிகின்ற பொழுது, எடுத்து சொல்லுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கின்ற மனநிலையை செயல்படுகின்ற குடும்ப நபர்கள் நம் குடும்பங்களில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். எந்த தாயும் எந்த தந்தையும் தன்னுடைய பிள்ளைகள் கெட்டு போக வேண்டும், அழிந்து போக வேண்டும், அவருடைய வாழ்வு நன்றாக அமையக்கூடாது என்று சொல்லி ஒரு காலமும் நினைப்பதில்லை. அவர்களுடைய எல்லா வழிகாட்டுதல்களும் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்குத்தான் என்பதை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை, செவிசாய்க்க விரும்புவதில்லை. அறிவுரையை கொடுக்கின்ற பொழுதே உங்கள் வேலையை பாருங்க, எனக்கு தெரியும், எனக்கெல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிறேன் என்று விதந்தாவாதத்தோடு தங்களுடைய கருத்துக்களை, எதிர்கருத்துக்களை, எதிர்ப்புகளை தெரிவிக்கின்ற சூழலில்தான் இன்றைய நம்முடைய குடும்பங்கள் இருக்கின்றது. இன்று குழந்தைகள் கூட பெற்றோருடைய குரலுக்கு செவி சாய்க்காத குழந்தைகளாகத்தான் இருக்கின்றது. இந்த பொது முடக்க காலத்தில் ஆன்லைனில் வகுப்புகள் நடைபெறுகின்றது. அது ஒரு விதத்தில் நம்முடைய குழந்தைகளுடைய உளவியலை பாதிக்கின்றது. இந்த வாய்ப்புகளை உருவாக்க முடியாத குடும்பங்கள் பல ஆயிரம் இருக்கின்றது. ஆயினும் பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பிள்ளைகளுக்கு அறிவுரை கொடுக்கின்ற பொழுது இன்று அந்த குழந்தைகள் கூட பெற்றோருடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. அன்புக்குரியவர்களே, இன்று அழுத்தமாய் நமக்கு சொல்லப்படுகின்ற செய்தி, நாம் மனமுத்திருக்கு அழைக்கப்படுகின்றோம். நமக்குள்ளிருக்கின்ற கருத்து வேறுபாடுகளை களைந்துவிட்டு எது நன்மை பயக்குகின்றதோ அதை முன்னிறுத்துவதாகவும், அதை நோக்கி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகின்றவர்களாகவும் இருக்க இந்த இறைவார்த்த வழிபாடு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. பெற்றோர் கண்டித்து திருத்துவது, கடவுள் கண்டித்து திருத்துவது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அத்தகைய வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து செவிப்போம். Thank you.
இதயம் அது சுரந்து பொங்கி வழியும் இதயம் இதயம் அன்பினாலே பற்றி எரியும் இதயம் இதயம் அது சுரந்து பொங்கி வழியும் இதயம் இதயம் சகோதரர் சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதும் ஆனந்த தெய்வீக திருப்பலி எல்லாமுள்ள தந்தை ஆகிறவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் வாழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதி நீதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எனாலும் இவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உமை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் என்றென்றும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உள்ளதுகளிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உள்ளதுகளிலே ஓசானா. ஆண்டவரின் நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்க நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற அர்த்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என்ன நைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வரும்படவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை
அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள மண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இயலாமல் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் வந்திப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்ன நமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். முதல் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீப்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் அவருடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னும் வாழ்ந்த ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்து கழிப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னை அழைக்கும் அன்பு தெய்வம் நான்.
திருவிருந்து பல்லவி, எருசலேமே உயர்தர கோதுமையினால் உன்னை நிறைவடைய செய்யும் ஆண்டவரை போற்றுவாயாக. திருப்பாடல்கள் 147, இறை வார்த்தைகள் 12 மற்றும் 14. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக, அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.